நம்ம ஊர் திருப்பாள கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள், எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில். அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்க தமிழண்ணு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டயும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு கம்மாக்கரை ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுத்துவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். கிருஷ்ணா இங்க வா. சொல்லுங்கண்ணே. சரி சரி வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரையே வச்சிருந்தார். ஆதர்சன தம்பதிகள் சொன்னச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேனே உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன இதா அப்படி என்னடா முடிக்கிற புட்ரா? லூசு பையன் காசை கூட வாங்காம போறான். Thank you.
சுரேஷ் நான் இங்க நிக்கிறேன். உங்கள தான் பார்க்க வந்தேன். யார் வீட்ல கேதம்? அத ஏன் கேக்குற? பெரிய வைத்தியச்சல்ரா. என்னனே சொல்றீங்க? என் அத்தமாவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னனாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூட தொடர்புல இருந்திருக்கா, அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம், அவன் பிள்ளைங்க ரெண்டு நடுத்தருவுல நிக்கிறா. ஏனே இப்படிலாம் பண்றாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்றது தெரியாத வரைக்கும் தான். அவ புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, மானஸ்தனா இருந்தா தூக்குல தொங்கிடுவான், கோபக்காரனா இருந்தா இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூ வாங்கிட்டேன். அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பா. பாக்கு நினைச்சடா, ஏ மாலா அந்த பைய எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. திருவிழா வரலடா, உனக்கு துணி எடுத்துக்கடா, வாங்கிடா. அண்ணே, நீ என்னடா இதைய மறைக்கிற? அப்புறம் சொல்றனே, நானும் உங்களுக்கு துணி எடுத்துக்கனே. டேய், எனக்கு எது? மறக்காம வாங்கிக்கனே. ம், சரி குடுறா. திருவிழாவை கலக்கிரோம். அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் தேடினோம், அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியல. சில வருஷத்துக்கு அப்புறம் அவரை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? துணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன உலகமோ. அண்ணே, வாங்கடா வீட்டுக்கு போகலாம். அண்ணே, தமிழ் வீட்டுக்கு போகலாம்.
பசிக்குது ஏதாவது வாங்கி தரியா தமிழ 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 மகளே பேர்லாம் கல்யாணம் பண்ணிராத விட்டுட்டு ஓடிடுவாளுங்க தெரியுமா தெரான் தெளிவும் தெளிந்தான் கனயுறவும் தீரா இடுமை தரும் கல்யாணம் பண்ணிராத Last in the election. All power to the people. Jabak, jabak. அந்த மாதிரி தேடும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அண்ணே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே மண்டை எப்போ உழைக்குது நீங்க வேற எப்போ ஒரு வாயில் கார்பரேஷன்ல இருந்து வர வேணாமா அதுவும் அனாத போனா அட ஆமாண்ணே நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ வரும் என்னே தெரில விசிலடிச்சிட்டே தெரிஞ்சான் சார் யார் என்னாச்சு அங்கே ஒரு பைத்தியக்காரன் சேர்த்து கேட்குறான் கூப்பமேட்டில் சொல்லுவான்
கற்பூரமாய் கரைந்தாயோ, காற்றோடு காற்றாக கலந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆழ்கடலில் நதியாக சேர்ந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆழ்கடலில் நதியாக சேர்ந்தாயோ. எண்ணி தவிக்கிதே உலகத்தின் துயர் எல்லாம் என்ன வந்து தாக்குதே. தாரமாக வந்தவள் தரம் கெட்டு போனதா, பாசத்தில் விழுந்தவன் பாடையில் போவதா. இல்லறம் துவங்கு முன் இடி வந்து விழுந்ததே, இது என்ன சாபமோ சத்தியம் சாவதோ. பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள் கண்டேன் கண்ணாலே. மனிதன் முழுமை அடைவது இல்லறத்தில் தானே. செத்தவன் பெரிய புண்ணியமா போல இருக்கு, நல்லபடியா வேக விட்டான், கவலைப்படாம போங்க. அடைவது இல்லறத்தில் தானே, இல்லறமே உன் வாழ்வை யமனுக்கு தந்ததே, யமனுக்கு தந்ததே, யமனுக்கு தந்ததே. கற்பூரமாய் கரைந்தாயோ, காற்றோடு காற்றாக கலந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆகாயத்தையாகந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆகாயத்தையாக பார்க்கும் போது சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா போதாது.
புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இல்லாததுனால தமிழனோட நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா பொம்பளை தப்பா போனா என்ன ஆகுன்னு?